இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் எல்லாரும் எந்த குறையும் இல்லாம வாழ் அருள் புரிவாயாக. பாண்டி, டேய் பாண்டி, நான் ஆடி முடிச்ச அப்புறம் வரல, வா, என்ன கெஞ்சினாலும் பேசுற, நான் பாரு. டேய் பாண்டி, ஐயா பாண்டி, நில்லு ராசா. இந்த ஆட்டத்தை பாக்குறதுக்காக சுத்துப்பட்டுல இருக்கிற எல்லாரும் வந்து சந்தோஷப்பட்டாங்க. கடைசியில வந்துட்டு ஐயா ராசாண்ணா பேச மாட்டோம் போ. அப்ப இல்ல டேய், நீ எங்க போனாலும் நான் பின்னால வருவேன், ஆனா மரம் எல்லாம் என்னால ஏற முடியாதுரா. இறங்குடா, இறங்கு. பாண்டி, வாடா கண்ணா, வரமாட்டியா? இதுக்கு மேல என்னால முடியாது. அப்படியா? அப்ப நான் முடிஞ்சது போயிட்டு நாளைக்கு வாங்க, வா உள்ள போலாம். என்னடா உடம்பு இப்ப பரவாயில்லையா? அப்படியா தாண்டா இருக்கு? சுகம்லன்னு சொல்ற, ரெஸ்ட் எடுக்கலாம்ல. குடும்பம் நடத்துறமேடா. ஏண்டா, உன் பையன் தான் கைக்கு வசந்தவன் ஆயிட்டான்ல. இவன் ஒருத்தன் என் பொண்டாட்டிய பத்தி இன்னும் புரிஞ்சுக்கல, அவ இன்னும் அவனை பச்சை பிள்ளையாவே நினைச்சிட்டு இருக்கா. அவனா பச்சை புள்ள? சிவன் கோயில் திருவிழால வான் ஆட்டத்தை பத்தா இப்படி பேச மாட்டேன். என்னது, அவன் திருவிழாவில டான்ஸ் ஆடினானா? ஆமாண்டா, வரும்போது நான் பாத்துட்டு தான் வந்தேன். அபிநயம் பிடிக்கிறதுல அவன் ஒன்னே மிஞ்சிட்டான்டா. அபிநயம் தெரிஞ்சு என்னடா பிரயோஜனம்? சுத்து வட்டாரத்துல கோலாட்ட ராமநாதனா எல்லாருக்குமே தெரியும். இருந்த என்ன லாபம்? இந்த கேடையுமும் போட்டோவும் தான் மிச்சம். அதனாலதான் இந்த கஷ்டம் என்னோட போட்டோ. நீ போய் ஏதாவது கம்பெனில வேலைக்கு சேர்றான்னு படிச்சு படிச்சு சொன்ன, கேட்காம டான்ஸ் ஆட போயிருக்கானா? வரட்டும், வச்சுக்கிறேன்.